நம்ம டிராயிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேனாவோ இல்லை பென்சிலோ இல்லை ப்ரெஷ்ஷோ எடுத்து நம்ம படம் வரைவோம். டிராயிங் பண்ணுற ஒரு கலையே ஒரு வித்தியாசமான ஒரு கலை, எல்லாத்தையும் கான்சென்ட்ரேஷன் பண்ண வைக்கிற ஒரு கலை. ஒரே ஒரு நபர் வந்து ஒரு மிஷினை வச்சு டிராயிங் பண்ணுறாரு. அந்த மிஷின் என்ன, ஸோ அவர் வந்து எப்படி டிராயிங் பண்ணுறாரு, அவர் பேர் என்ன, அவர் எங்கே வாழ்கிறாரு அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் விஜய், வெல்கம் டு கிங் தாட். நபர் மிஷினை வச்சு படம் வரைகிறாருன்னு சொன்னல, இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் மிஸ்டர் குருமூர்த்தி. இவர் எங்கே வாழ்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் தான் இவர் வாழ்கிறாரு. பெங்களூர் சிட்டியில் இவர் வாழ்கிறார். இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருனா, இவர் வந்து பேங்கராக இருக்காரு. ஸோ லெட்ரு டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே டைப் அடிக்கிறது தான் இவரோட வேலை. ஸோ இதை வந்து அவர் டெய்லியுமே அவரோட லைஃபோட ரொட்டீனில் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுதான் அவரோட ஜாப்பாகவே இருக்குது. மிஸ்டர் குருமூர்த்தி வந்து ஃப்ரீ டைத்தில் என்ன பண்ணுறாருனா, அவருக்கு வந்து டிராயிங் வரையிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் வந்து எப்பயுமே ஃப்ரீ டைத்தில் ஒரு பேனாவோ இல்லை ஒரு பென்சிலோ எடுத்து டிராயிங் வரைவார். அவருக்கு வந்து ஆயில் பெயிண்டிங்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுவும் வரைவார். இதுதான் அவரோட ஹாபியாகவே இருந்திருக்கு. ஒரு நாள் டைப்ரைட்டிங் மிஷின் இருக்குல்ல, அதில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா தோணுது, கிரேசியான ஐடியா. ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் டைப்ரைட்டிங் மிஷினை வச்சு பெயிண்டிங் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா தோணுது. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, அதில் ஒரு படம் வரைஞ்சி அதில் வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. ஸோ இன்சர்ட் பண்ணி அதில் ஒவ்வொரு லெட்டராக இன்ச் பை இன்ச்சாக அந்த இதை வந்து டைப் பண்ணுறாரு. டைப் பண்ணி ஒரு முழு ஒரு ஆர்ட்டாக அதை வெளியே கொண்டு வராரு. இருக்கிறதுல இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆர்ட்டு கலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏன்னா டைப்ரைட்டிங்கில் மட்டுமே இந்த ஆர்ட் கலை வந்து ஒரு ரொம்ப கஷ்டமானது. இது வந்து கொஞ்சம் பேர் தான் இந்த உலகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஆர்ட்டை இவர் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு. எப்போ ஆரம்பிக்கிறார்னா, 1968 இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வரைஞ்ச ஆர்ட் என்ன தெரியுமா, யூஎஸ்ஏ பிரசிடென்ட் இருக்காங்களே அதில் ராபர்ட் கெனடி இருக்கார்ல, அவங்கள வச்சு தான் இவர் ஃபஸ்ட்டு ஆர்ட்டை மேக் பண்ணுறாரு. அப்படி மேக் பண்ண உடனே இவரை வந்து கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, சில பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, யாரும் அதுக்கப்புறம் கண்டுக்கல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருனா, போக போக அந்த இதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏகப்பட்ட ஆர்ட் அவர் ரெடி பண்ணுறாரு. ஸோ அப்படி ரெடி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பெரிய ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தார். ஸோ இவர் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆனவுடனே டிவி, நியூஸு, சோசியல் மீடியா இது எல்லா இடத்துலையுமே அவர் ரொம்ப வைரல் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஈவன் இன்டர்நேஷ்னல் சேனல் ஃபுல்லாகவே இவரோட பேரை, குருமூர்த்தி அப்படின்ற பேரை மென்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எங்கேயோ பெங்களூரில் ஒரு மூலையில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் வந்து திடீர்னு இப்படி பூம் ஆகும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இவர் செய்கிற ஆர்ட் வந்து அவ்வளோ யூனிக்னஸ் உள்ளது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங்கில் நார்மலாக ஒரு டைப்ரைட்டிங்கில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம், பேப்பரை இன்சர்ட் பண்ணுறோம்னா அதில் மேலே உள்ள விஷயங்கள் கூட அது தெரியும். டைப் அடிக்கும்போது மேலே வந்து அந்த எழுத்து போகிறது தெரியும், ஆனால் கீழே என்ன இருக்குது அப்படின்றது தெரியாது. ஆனால் இந்த ஆர்ட்டில் வந்து ரொம்ப கவனமாக இதை செய்யணுன்றதுனால இது வந்து ஒரு ஒரு மிஸ்டேக் மேக் பண்ணால் கூட அதை மறுபடியும் ஸ்க்ராட்சில் இருந்தால் ஆரம்பிக்கணும். ஸோ அதனால தான் டஃப்பான ஒரு ஆர்ட் மேக்கிங்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஆர்ட்டை இவர் வந்து சூப்பராக செய்கிறாரு. செஞ்சு அவரோட பேஷனை அச்சீவ் பண்ணுறாரு. நிறையா பேர்த்துக்கு இவர் தெரிய ஆரம்பிக்கிறாரு. தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பிரசிடென்ட், இந்தியாவில் உள்ள பிரசிடென்ட், பொலிட்டீஷியன், இந்த மாதிரி ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் இவங்க எல்லாருமே என்னோடய ஃபேஸை ஆர்ட்டாக மாற்றி எனக்கு கொடுங்க அப்படின்ற அளவுக்கு இவர்கிட்ட வந்து பெரிய பெரிய ஆட்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவரும் அது மாதிரி செய்ய ஆரம்பித்தார். இந்த மாதிரி எத்தனை ஆர்ட் முடிச்சிருக்காருன்னா, இதுவரை 350 ஆர்ட் முடிச்சிருக்காரு. இதனால மிஸ்டர் குருமூர்த்தின்னு சொல்லப்படுற இவர் வந்து மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகிறாரு. இப்போ இவர் வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லையும் இடம் பிடிச்சிருக்காரு. பட் இப்போ இவர் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா, கிடையாது, இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். ஸோ இதுதான் குருமூர்த்தியோட ஒரு ஃபுல் ஸ்டோரி. இந்த மாதிரியான டேலண்டடான பீப்புளோட ஸ்டோரியை நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறையா பேர் தெரியட்டும். ஸோ சி யூ ஆல் டுமாரோ, பாய்.